அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. ஹைட்ராக்சி குளோரின் மருந்தை அமெரிக்காவிற்கு இந்தியா அனுப்பவில்லை என்றால் பதிலடி கிடைக்க நேரிடும் என ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். நமது இந்திய தேசத்தினுடைய புறத்திலிருந்து மனிதாபிமான அடிப்படையில் ஹைட்ராக்சி குளோரின் மற்றும் பாராசிட்டமால் மருந்துகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், ட்ரம்ப் அவர்கள் பதிலடி கொடுக்கப்படும் என்று மிரட்டவே இல்லை என்பதாக ஒரு விதமான வாதங்கள் நடந்து வருகிறது. இது சம்பந்தமான அவர்கள் பதிலடி கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு வாங்க. To ban export of medical goods, like Indian Prime Minister Modi's decision to not export hydroxychloroquine to the United States and other countries. If he doesn't allow it to come out, that would be okay. But of course, there may be retaliation. Why wouldn't there be? இதில் ட்ரம்ப் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், பதிலடி கொடுக்கப்படும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இந்தியாவினுடைய தலைவர்கள் அவரவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களில் ஒருவரான சசி தரூர் அவர்கள் கூறும் பொழுது, என்னுடைய அனுபவத்தில் ஒரு அரசின் தலைமை மற்றொரு நாட்டின் அரசை இப்படி வெளிப்படையாக மிரட்டுவதை நான் கேள்விப்பட்டது இல்லை என்பதாக கூறியுள்ளார்கள். மேலும் டிகே ரங்கராஜன் எம்பி, மத்திய குழு உறுப்பினர் சிபிஐஎம் அவர்கள் கூறும் பொழுது, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பின் பேச்சு இந்தியாவின் 130 கோடி மக்களுக்கு விடப்பட்ட மிரட்டல், அதற்கு மோடி அரசு பணிந்திருப்பது அவமானம் என்பதாக கூறியுள்ளார்கள். மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள், வல்லரசே, மருந்தை கூட மிரட்டித்தான் கேட்பாயா? உன்னிடம் உள்ள அணு ஆயுதத்தால் ஒரு வைரஸையாவது கொல் பார்க்கலாம் என்பதாக அவர்கள் கேட்டுள்ளார்கள். மேலும் விசிகா கட்சியினுடைய முக்கியஸ்தர்களில் ஒருவரான வன்னியரசு அவர்கள், பாகிஸ்தான் போன்ற முஸ்லீம் நாடுகளிடம் காட்டும் வீரம் அமெரிக்கா போன்ற கிறிஸ்துவ நாடுகளிடம் காட்டுவதில்லை என்பதாக அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், இந்தியர்களின் தேவையை தாண்டித்தான் உயிர்காக்கும் மருந்துகளை மற்ற நாடுகளுக்கு தர வேண்டும், பழிக்கு பழி என்பது நட்பாக இருக்க முடியாது, இருந்தாலும் இந்தியர்கள் நலனுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதாக கூறியுள்ளார்கள். மேலும் சீதாராம் யெச்சூரி பொதுச் செயலாளர் சிபிஐஎம் அவர்கள் கூறும் பொழுது, ட்ரம்ப்பின் மிரட்டலுக்கு மோடி அடிபணியக்கூடாது, இந்தியர்களுக்கு சிகிச்சை தருவதையே இந்தியாவின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும், ட்ரம்ப்பின் மிரட்டலுக்கு மோடி அடிபணிவதால் இந்தியர்களுக்கு முக்கிய மருந்துகளின் போதாமை ஏற்படும், இதை அனுமதிக்க முடியாது, நம் இந்தியர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டிய இந்த போராட்டத்தில் எந்த சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சீதாராம் யெச்சூரி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இது நமது நாட்டினுடைய இன்றைய செய்தியாகும். இதே அடிப்படையில் இப்பொழுது மனிதாபிமானம் பார்க்கக்கூடிய மத்திய அரசு, இஸ்லாமியர்கள் இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்று போராடிய தருணத்தில் ஒரு அடி கூட பின்வாங்க முடியாது என்று கூறியதும், அதற்கு எதிராக இஸ்லாமியர்களுடைய விஷயத்திலே தொடர்ந்து பேசி வந்ததும், அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுதும் கூட மனிதாபிமான அடிப்படையில் கூட மதம் பார்த்து வருவதில்லை இந்த வைரஸ், மாறாக இது மனிதத்தை காப்பாற்றக்கூடிய நேரம் என்ற ஒரு வார்த்தையை மனிதாபிமான அடிப்படையில் யாராவது ஒரு தலைவர் கூறியிருந்தால் நமக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். எங்கோ இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு மனிதாபிமானம் காட்டக்கூடிய நமது மத்திய அரசு, இஸ்லாமியர்கள், ஆழ்த்தப்பட்டவர்கள், உரிமையை கோரக்கூடியவர்கள், ஏழை எளியவர்களுக்கு மனிதாபிமானமான முறையிலே அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் மிக நலவாக இருக்கும் என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சாதியா மீடியா பல்வேறுபட்ட தலைப்புகளில் தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். மிகவும் பிடிச்சிருந்தால் சிம்ரு நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்.